என்னால ஜீரணிச்சுக்க முடியல வள்ளி. இந்த மாயாச்சாமியை நம்பி ஒப்படைச்ச வேலைய நான் இதுவரைக்கும் நிறைவேற்றாம விட்டதே இல்ல. வாழ்க்கையில முதல் முறையா தோல்வி மேல தோல்வியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்காக அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்க போறியா? அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. என்ன நம்புறவங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், அதை என்னால ஜீரணிச்சுக்க முடியலன்னு சொன்னேன். பத்துக்கு நான் என்ன பதில் சொல்றது? மாயச்சாமி, நான் உன் அறிவாளி, வீரன், புத்திசாலி, புத்தி கூர்மை உள்ளவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீயும் ஒரு சாதாரண மனுஷன். உனக்கு மந்திர தந்திரம் மட்டும் இல்ல, வாழ்க்கையே தேவையில்லை. நம்மள மாதிரி மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. கிடைக்கிற ஒரு சின்ன பொறிய கூட நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுதான் நமக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி பயன்படுத்தியோ நமக்கு வெற்றி வரலையே? அப்ப நம்மள விட எதிராளி பலசாலியா இருக்காங்கறத நாம புரிஞ்சிக்கணும். அதெல்லாம் தெரியுது, வெற்றிக்கான வழிதான் ஒண்ணும் தெரியல. எப்பவும் வெற்றிக்கான வழி யாருக்குமே தெரியாது. போற இடத்துல நடக்கிற நல்லதுகளை பொறுத்து தான் நமக்கு வெற்றிக்கான வழி தெரியும். நமக்கு அது தெரியவே இல்லையே. இன்னும் நம்ம பயணமே முடியலையே. ஏறத்தாழ எல்லாம் முடிஞ்சு போச்சு. மாயச்சாமி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜி ஏழு ஊர்லயும் மண் எடுத்தா தான் அவளுக்கு வெற்றி. ஆனா நமக்கு அவளை ஒரு ஊர்ல மண் எடுக்க விடாம தடுத்தா கூட நமக்கு தான் வெற்றி. நீ சொல்றதெல்லாம் பிரமாதமா இருக்கு, ஆனா நடைமுறையில் தான் ஒண்ணும் காணோம். தப்பு மாயச்சாமி, எல்லா ஊர்லயும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதையும் மீறி அவ ஜெயிச்சிருக்கானா, அவளுக்கு அம்மன் கூட இருக்காங்கறத காட்டுது. இதுக்கு பிறகு நாம யாருன்னு அந்த அம்மனுக்கு காட்ட வேண்டாம். முடியுமா? முடியாத விஷயத்த கூட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் முடியும். அப்ப அடுத்த ஊர்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆனா எது வேணாலும் நடக்கலாம். தயாராயிரு. சரி, கோழத்தனமான முடிவை பத்தி இன்னொரு முறை யோசிக்காத. சரி, அடுத்த ஊரு மேல் சிறும்பள்ளம் தானே? ஆமா, மேல் சிறும்பள்ளம் தான். நான் ராஜியோட முன்னாடி போறேன், நீயும் அந்த ஊருக்கு வந்துரு. என்ன வள்ளி? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால நீ என் கூடவே வந்துரு. உன் கூட எப்படி வள்ளி? ராஜிக்கு சந்தேகம் வராது? வராது. எப்படி சொல்ற? மாயச்சாமி, உனக்கு விடுதல. போ, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகலாம். Thank you.
வாசுகி. நான் தான் அம்மா. அம்மா வந்திருக்கேன். வாசுகி, 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 உனக்கான பொழுது விடிஞ்சிருச்சுமா. மாமன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து நீயும் இந்த அறையையே ஜெயிலாக்கி இத்தனை வருஷம் இந்த இருட்டறையிலேயே வாழ்ந்துட்ட. இப்போ நீ வெளியே வர வேண்டிய காலம் வந்துருச்சுமா. மாமன் வைரமணிக்கு இன்னைக்கு விடுதலையா? ஆமாமா, உன் அண்ணன் உன் மாமனை கூட்டிட்டு வரத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். இந்த உன்னோட துணிமணி, இது உன்னோட சம்பள பணம். வைரமணி, இனிமேலாவது உன்னோட வாழ்க்கை நல்லபடி ஆரம்பி. சரிங்கய்யா. போனது போகட்டும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருது. சரி, நடந்தது எதையும் நினைச்சி வருத்தப்படாத, நல்லபடியா இரு. போ. வரங்கய்யா. வர்றேன்னு சொல்லாதப்பா, போ. சரிங்கய்யா. வைரமணி வராரியா? போலீஸ், வேலை வேலைக்கு சாப்பாடு, நேர நேரத்துக்கு தூக்கம், நல்ல ராஜா மாதிரி இருந்தேன். கஷ்டத்து கூட சந்தோஷமா சொல்றேன் மாப்ள. அரசனா வாழ்ந்த புத்தருக்கு போதி மரம் கஷ்டம்தான் மாமா, ஆனா நன்மைகள் நிறைய இருக்க. உன் கூட பேசி ஜெயிக்க முடியாது மாப்ள. சரி, தங்கச்சி காத்துட்டு இருப்பா, சீக்கிரமா. மாமா, வாசுகி எப்படி இருக்கா? இருக்கா. என்ன மாமா? அது என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? என்னைக்கு நீங்க ஜெயிலுக்கு போனீங்களோ அன்னைக்கு நம்ம வீட்டு அறைக்குள்ள போனவங்க தான். இந்த 10 வருஷமா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. உங்களையே நினைச்சு வீட்டுக்குள்ள தனியா அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னைக்கு நீங்க வெளியே வரீங்களோ அன்னைக்குதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டாங்க. வாசுகி வெளியே வருவாளா மாமா? நீ வந்துட்டல்ல மாப்பிள, கண்டிப்பா வருவா. வா போலாம்.
என்ன மாமா எதுக்கு இதெல்லாம் மாப்ள ஊர் மானத்தை காப்பாத்துறவ நீ இது கூட இல்லனா எப்படி அதே எப்படி இருக்கீங்க நீ வெளியில வந்துட்டல இனிமே நான் நல்லா இருப்பேன் ஐயா தாசா ஏ பேராண்டி வைரமணி நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் பாத்தா ஏப்பா வைரமணி ஜெயில்ல உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத வைரமணி உன்னை பார்க்கணும்னு அழகிட்ட சொல்லிட்டே இருந்தப்பா ஆனா உன்னை பார்க்கிறதுக்கு ஒரு தடவை கூட கூட்டிட்டே போலப்பா வைரமணி நான் சாகறதுக்குள்ள உன்னை பார்க்கணும்னு உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன் உன்னை பார்த்துட்டேன் இனி நான் சந்தோஷமா சாவேன் என்ன தாத்தா பெரிய வார்த்தலாம் பேசுறீங்க நீங்க இன்னும் 100 வருஷத்துக்கு இருப்பீங்க சரி மாப்ள வா போலாம் தம்பி யாரை தேடுறீங்கன்னு தெரியுது ஜெயில்ல இருந்தவன் இத்தனை வருஷம் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்ததே அவ ஒருத்திக்காக தானப்பா அவ மட்டும் என்ன குறைச்சல அவளும் தான் இவனுக்காக இத்தனை வருஷமா தவமா காத்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு புருஷ அமைய அவ கொடுத்து வச்சிருக்கணுமா இல்ல அப்படி ஒரு பொண்டாட்டி அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணுமான்னு தெரியல பெரியப்பா மொத்தத்துல ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தான் இனிமேலாவது இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில எந்த துன்பமும் வராம அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும் இவங்க ரெண்டு பேர் மனசுக்கும் இனி எந்த துன்பமும் வராது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்பா உலகத்துல உண்மையா ஒருத்தர ஒருத்தர் நேசிச்சா அந்த உண்மை எல்லா பிரச்சனையும் மீறி ரெண்டு பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கும் ஒருத்தர் மட்டுமே நேசிச்சாலும் அந்த காதல் கல்யாணத்துல முடியாது இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே நேசிச்சவங்களாச்சே அதனால ஆத்தாவே அவங்கள சேர்த்து வைக்க போறா ஏன் குருக்கல இதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்ச இதுல நீங்க வேற புதுசா சொல்லணுமா சரி நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா ஏன்பா நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி தம்பி மனசுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ண உடனே கூட்டிட்டு வாங்கப்பா யாராவது ஒருத்தர் சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்கப்பா ஆமா வாசுகி எங்க தக்கானோ மாமனே அவங்க ரெண்டு பேர் மனசுக்கும் பிடிச்ச இடத்துலதான் பாப்பேன்னு சொல்லிட்டா மனசுக்கு பிடிச்ச இடமா அது எங்க இருக்கு இதையதான் நானும் கேட்டேன் மாமனுக்கு தெரியும் நீங்க சொன்னா போதும்னு சொல்லிட்டா மனசுக்கு பிடிச்ச இடம் எந்த இடம் மாப்ள மனசுக்கு பிடிச்ச இடம் மனசுக்குள்ளே இருந்தாதான் மரியாதை மாமா நீ சொன்னா சரிதான் என் மனசுக்கு பிடிச்சவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் மாமா நல்லா தேடா அண்ணே 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 நம்ம சின்ன அண்ணன் கொன்னவன் அந்த வைரமணி இன்னைக்கு விடுதலை ஆகிறான்னு